ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இந்த அடிப்படை சத்தியமங்கிற பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகம் முடிச்சிருக்கிறோம். அதாவது அடிப்படை சத்தியத்துல நாங்கள் காலத்தின் அடிப்படையில பைபிளை பார்க்கிறோம். அதுல நம்ம கடைசியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது நியாயப்பிரமாண காலமும் மனிதர்களும்ங்கிற பகுதி தான் பார்க்கிறோம். எப்படி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்து அவங்க வாழணும், அதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி வாழாமல் தங்களுடைய வழிகளை தாங்களே நிர்ணயம் பண்ணி கொள்ளுகிறாங்க. தாங்க எப்படி நடக்கணுங்கிறத தங்களுடைய இஷ்டத்தின்படி தான் தான் தன் தன் வழியின்படியே வாழ்ற ஒரு வாழ்க்கையை தான் பார்க்குறோம். அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா அவங்க கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை மீறுகிற பொழுது அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது. இந்த தண்டனை எப்படி கிடைக்கிறதுன்னு பார்க்குற நேரத்தில் கர்த்தர் அவர்களை புற ஜாதிகளிடத்துல ஒப்புக்கொடுக்கிறார். அதாவது நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்டபடி கொடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இதுக்கு கீழ்ப்படிந்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ன விதமான ஆசிர்வாதங்கள். நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு உட்படாமல் அதை மீறுகிற பொழுது உங்களுக்கு வர வேண்டிய சாபங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த பிரமாணத்தின் அடிப்படையில அவங்களோட வாழ்க்கையில நடக்குது. இது நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நாங்க பார்த்து முடிச்சிருக்கிறது. இப்ப இந்த நாள்ல நாங்க ரூத் புத்தகத்தை நாங்க பார்க்க போறோம். இந்த ரூத் புத்தகத்துல நாங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரூத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இவ இஸ்ரவேல் பெண் கிடையாது. இப்ப இவக்கு இந்த நியாயப்பிரமாணம், இவ இந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவ கிடையாது. அதாவது நம்ம ராகாப்ப பார்த்தோம் இல்லையா, ராகாப்பும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவையிலேன்னா அவவும் இஸ்ரவேல் கிடையாது, அவன் புறஜாதி. ரூத்தும் புறஜாதி. இப்போ இது எப்படி இந்த புறஜாதியா இருந்த ஒரு பெண் இவட பேர் வரக்கூடிய அளவுக்கு இவட சரித்திரம் எதுக்காக பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல அறியணும். அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை பார்ப்போம். இப்ப இந்த பகுதியில நம்ம பார்க்கறதாக இருந்தால் அநேகமாக இந்த ரூத் புத்தகத்துல எல்லாருமே வந்து பிரசங்கம் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா ரூத்தினுடைய தீர்மானம் அப்படின்ட்டு. ஆனா நான் இந்த பகுதிக்கு ரூத்தின் தீர்மானம் என்று நான் ஒரு தலைப்பு கொடுக்கல. நான் என்ன தலைப்பு கொடுக்கறேன்னா தேவனுடைய திட்டமும் ரூத்தும் அப்படிங்கிற இதை கொடுக்குறேன். அல்லது ரூத்தினுடைய விசுவாசமும் தேவ திட்டமும் என்கிற தலைப்பை கூட கொடுக்கலாம். இதுதான் நம்ம இதுல பார்க்க போறோம். இப்போ தேவ திட்டம் எப்படி இருக்குது, ரூத் எப்படி இருக்கிறா, ரூத்தினுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கு தேவையா கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி. இதுதான் நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டிய பகுதி. இப்ப ரூத்தினுடைய காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது எலிமலேக்கு என்கிற ஒரு மனுஷன், இவன் வந்து இஸ்ரவேலர், எலிமலேக்கு என்கிற மனுஷனுக்கு நகோமி என்கிற மனைவி, அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் மக்லான் கிளியோர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிள்ளைகள். இவங்க வந்து இஸ்ரவேலர்கள், இவர்கள் யூதேயாவில் பெத்லகேமில் இருந்தவங்க. இப்போ யூதேயாவில் என்ன நடக்குதுன்னா ஒரு பஞ்சம் வருது. ஒரு பஞ்சம் வருகிற காரணத்தினால என்ன செய்கிறாங்கன்னா மோவாபிய தேசம், அந்நிய தேசத்துக்கு இவங்க போகிறாங்க, மோவாபிய தேசத்துக்கு போகிறாங்க. ஆனால் கர்த்தர் இவங்களுக்கு என்ன சொல்லுகிறாருன்னா மோவாபியர்கள் சபிக்கப்பட்டவர்கள், சபிக்கப்பட்ட இடத்துக்கு இவங்க குடும்பமாக போகிறாங்க. ஏன் சபிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆதியாகமம் 19:37 பார்த்தீங்கன்னா இவங்க யாருன்னு தெரியும், யாருன்னா ஆபிரகாமினுடைய நாட்களில் லோத்துக்கு தன்னுடைய மகள் ரெண்டு பேருக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்க அப்பாவோட உறவு இருந்து பிறக்கிறதுல அம்மோன் புத்திரர்கள் உண்டும் மோவாபியர்கள் உண்டு. இந்த அம்மோன் புத்திரரும் மோவாபியர்களும் வந்து இஸ்ரவேல் சபைக்குள்ள எடுக்கக்கூடாது, அவர்களை ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், அவர்கள் வந்து சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இஸ்ரவேலர்களை வந்து மோவாபியர்களோட வந்து என்ன செய்யக்கூடாது, சம்பந்தம் கலக்க கூடாது. இப்போ இந்த நகோமி தன் புருஷன் எல்லாம் போய் அங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மோவாபியர்களுக்குள்ளேயே தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பண்றாங்க. இது நியாயப்பிரமாணத்தின்படி செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னா இஸ்ரவேலர்கள் வந்து இஸ்ரவேலுக்குள்ளதான் திருமணம் பண்ணணும், மோவாபியர்கள் வந்து சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் புறஜாதினர், அவர்களுக்குள்ள அவங்க பின்னெடுக்க கூடாது நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனாலும் நகோமி என்ன செய்யறா,
தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஓர்பா ரூத் என்கிறதான இந்த மோவாவிய பெண்களை வந்து என்ன செய்யறாங்க, திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்படி திருமணம் பண்ணி வச்சு கொஞ்சம் காலத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, புருஷன் இறந்து போயிட்டாரு, தன்னுடைய ஆண் மக்கள் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறமா நஹோமி வந்து என்ன செய்யறான்னு சொன்னா, அவர்கிட்ட சொல்றா, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மரிச்சு போயிட்டாங்க, இனி நீங்க வந்து இருக்க வேணா, நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய தாய் வீட்டுக்கு போங்க, தாய் வீட்டுக்கு போய் நீங்க சேருங்க அப்படின்னு சொல்றா. ஆனா நியாயப்பிரமாணத்தின் படியான ஒரு காரியத்தை தான் இங்க நஹோமி சொல்றா. என்ன சொல்றான்னு சொன்ன, அவங்க கிட்ட நியாயப்பிரமாணத்தின் படி யூத முறைமைகள் படி எப்படி சொல்லப்பட்டிருக்கா, ஒரு சகோதரன் ஒருவள திருமணம் பண்ணினா அவன் இறந்து போயிட்டான்னு சொன்னா, அவனுடைய தம்பி அவனை திருமணம் பண்ணணும், திருமணம் பண்ணி அவங்களுக்கு அந்த குடும்பத்தின் வாரிசு வரணும், சுதந்திரம் வரணும், அல்ல சந்தானம் வரணும். அப்போ இப்போ இப்ப நஹோமிக்கு வந்து வேற ஆண் பிள்ளைகள் இல்லை, ஓர்பாளுக்கும் ரூத்துக்கும் மறுபடியும் ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிள்ளைகள் இல்லை. அப்ப இவன் என்ன சொல்றான், நான் வயசு போன கிழவி, நான் இனி திருமணம் பண்ணி எனக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை நீங்க திருமணம் பண்ண நீங்க வயசு போயிடுவீங்க, அதனால இது நடக்காத ஒரு காரியம், நீங்க வந்து உங்களோட மோபாவிய தாய் வீட்டுக்கு நீங்க போய் அங்க யாரையாவது திருமணம் பண்ணி நீங்க சந்தோஷமா இருங்க, நீங்க என்ன இள வயது ஆக்களா இருக்கிறதுனால நஹோமி வந்து இந்த ஒரு வார்த்தைய அவர்களுக்கு சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். அப்படி சொல்லுகிற பொழுது இந்த நஹோமி வந்து இஸ்ரவேலுக்கு உட்பட்டவள், இஸ்ரவேலுடைய கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட ஒரு பெண்ணாதான் அவள் இருந்துதான் அந்த வார்த்தைலாம் சொல்லுகிறான். ஆனா ரூத்துக்கு ஓர்பாளுக்கு இதை பத்தி தெரியாது, அவங்களோட பிரமாணத்துல இது இருக்குது. ஆனா இந்த ரூத்து வந்து அவங்களுடைய பிரமாணத்தையும் கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய விசுவாசத்தை குறித்தும் கர்த்தர் எப்படி தங்களை நடத்தி வந்தார் சந்ததிகள் அப்படிங்கிறது எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறா, அவர்களுக்கு சொல்லி இருக்கிறா, பகிர்ந்து இருக்கிறா. அப்போ வந்து இப்ப நியாயப்பிரமாணமோ இப்ப எல்லார கையில இருக்கிற மாதிரி கிடையாது, இப்ப நம்ம எல்லா கையில எல்லாம் பைபிள் இருக்கே, இந்த பைபிளை படி அப்படிலாம் சொல்ற காலம் அப்ப கிடையாது. அப்போ அந்த காலத்துல எல்லாம் என்ன இருக்குன்னா, நியாயப்பிரமாணம் மட்டும் எழுதி என்ன செய்யப்பட்டிருக்கு, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அங்க வைக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் அந்த பிரமாணம் எடுத்து படிக்க எல்லாம் கிடையாது, ஏன்னா அதனாலதான் அவங்க பிரமாண நியாயப்பிரமாணத்தை மீறி தங்களுடைய மனதுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்றாங்க. அப்போ பாருங்க, இந்த விசுவாசம் கர்த்தருடைய சத்தியம் எப்படி கடந்து வருது அப்படின்னா, தேவ ஆவி அந்த உணர்த்துதலை கொடுத்து ஒவ்வொருத்தரும் என்ன செய்றாங்க, அறிகிறாங்க எங்களோட முப்பிதாக்களை எப்படி நடத்தி வந்தாரு சொல்லி. நான் எந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க, எந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க, அந்த பிள்ளை அந்த பிள்ளையோட சொல்லிக் கொடுக்க, பாட்டன் பூட்டி பூட்டி வேத்தி என்று சொல்லி அப்படி கிளை 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 கிளையாக அந்த சத்தியம் வந்து சொல்லிக்கொண்டே போகப்படுது. அப்படி சொல்லி கொண்டு போறதுலதான் இந்த ரூத்துக்கும் வந்து என்ன செய்யப்படுகிறது, நஹோமியினால கத்தரி குறித்து சொல்லப்பட்டது. அப்படி சொல்கிறபடியினாலதான் ரூத்துக்கு வந்து கத்தர் மேல விசுவாசம் வந்தது. ரூத்தினுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இதுல கவனிக்க வேண்டியது முக்கியம். ஆனா இந்த நஹோமியினுடைய விசுவாசத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும். அவ இஸ்ரவேல் இருந்தவ முப்பிதாக்கள் எப்படி நடத்தப்பட்டாங்கன்னு அறிந்தவ எல்லாம் தெரியும், ஆனா அவளுடைய வார்த்தையும் அவளோட விசுவாசம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ரூத் முதலாவது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறார், அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடி நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ, அது கூடாது, என் மக்களே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனமா இருக்கிறதுனால். பாருங்க, இந்த நஹோமியினுடைய வார்த்தை எப்படி இருக்குதா, சொல்றாவு கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்குது. இது எதை காண்பிக்குதுன்னு சொன்னா, தகப்பனை குறித்து அறிகிற அறிவு இல்லை. இன்னைக்கு யாரெல்லாம் கடவுள் என்ன தண்டிக்கிறாரு, கடவுள் தண்டனை கொடுக்குறாருன்னு சொல்றாங்களோ அவங்க இன்னும் சத்தியத்தை அறியாதவர்கள், இல்ல தகப்பனை குறித்து அறிவு இல்லாதவர்கள் தான் இவர்கள். அப்ப நஹோமி பாருங்க, இஸ்ரவேல் தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டவர்கள் தான், கர்த்தரை குறித்து எல்லாம் தெரிஞ்ச அந்த பேரில இருக்கிறாள். ஆனா அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கு, அவருடைய இருதயத்துல இருந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்துக்கு எதிரான வார்த்தை தான் வருது. கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி 20வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நஹோமியினுடைய வார்த்தைகள், நீங்கள் என்னை நஹோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் சொல்றா. என்னை எனக்கு நஹோமி என்று என்னை சொல்லாதீங்க, மாறாள் என்று சொல்லுங்க, மாறான்னா கசப்புன்னு அர்த்தம். அப்போ சொல்றா, எனக்கு வந்து கசப்பை கொடுத்துட்டாரு,
கடவுள் எனக்கு கசப்பை கொடுத்துட்டாரு, எனக்கு வந்து நீ நகோமி என்ற பேர் வேணா, இதை கொடுங்கன்னு சொல்லி அவருக்கு இருக்கிற அந்த இதை பாருங்க. 21வது வசனம், நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்துகையில் நீங்கள் என்னை நகோமி என்பான் ஏன் என்று சொல்லி சொல்றார். ஏன் நீங்க நகோமி என்று சொல்றாங்க, ஏன்னு சொன்னா கர்த்தர் என்னை வந்து என்னை வறுமையாக்கிட்டாருன்னு சொல்றார். என்னை வறுமையாக்கி என்னை வந்து சிறுமைப்படுத்திட்டாரு, என்னை வந்து கிளேசப்படுத்தி இருக்கிறாருன்னா தன்னுடைய இந்த கிளேசம் என்கிற வார்த்தை இன்னொரு இடத்துல வரும். அன்னாளுடைய வாழ்க்கையிலையும் அந்த வார்த்தைய சொல்லுவனா மனக்லேசம் உள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லுவாங்க. எலியால் ஏலி வந்து குடிச்சு வரிச்சிருக்கிற எனக்கு இருக்கும்போது அன்னாள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை, அதாவது துக்கம், மனதுக்குள்ள துக்கம் நிறைந்த ஒரு விஷயம்தான். ஏன்னா இவ தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை பார்த்து என்னை கர்த்தர் கைவிட்டுட்டாரு, எனக்கு விரோதமா அவர் இருக்கிறாரு, எனக்கு விரோதமா இது நடக்குது அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த நகோமியினுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இங்க ரூத்தினுடைய வார்த்தையை பார்க்கிற நேரத்துல ரூத் 16வது வசனத்திலே பார்க்கிறோம், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருகிறேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். இதுதான் அந்த விசுவாச வார்த்தை. என்ன சொல்றாவனா, நான் இப்ப கல்யாணம் பண்ணி வந்துட்டேன், இப்ப நான் வந்து புறஜாதி இல்லை, நான் ஒதுக்கப்பட்டவள் இல்லை, நான் வந்து உங்களுடைய ஒரு ஜனத்துல ஒரு ஜனமாக நான் இருக்கிறேன், நான் உங்களுடைய எல்லாரையும் என் சொந்தமாக தான் நான் பார்க்கிறேன், நான் மோவாவிய இதை குறிச்சு நான் பேசல, நான் உங்களுக்கு உட்பட்டவளாக வந்திருக்கிறேன் என்கிறதான் அவ சொல்றா. சொல்றா உன்னுடைய ஜனம் பெண்ணுடைய ஜனம் ஆயிட்டாங்க, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் ஆயிட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ரூத்துக்குள்ளாக வருது. இவ மூலமா அதாவது செய்தியை கொடுத்த நகோமியிற விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஏன்னா இந்த விசுவாசம் என்கிறது வந்து நம்ம நிறைய பேர் நினைக்கிறேன்னா அது நாங்களாகவே ஏற்படுத்திக்கிறது. விசுவாசத்துல நாங்களாக ஏற்படுத்தி கொள்ள முடியாது, அது தேவனால் அருளப்படுகிறது. நம்ம எபேசியர்ல 2வது அதிகாரம் 8 பாத்தீங்கன்னா, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். இப்ப கிருபை அருளப்பட்டதுனால விசுவாசம் நமக்கும் வந்திருக்கு விசுவாசிக்கும்படியாக. நீங்கள் எபிரேயர் 12:1 பாத்தீங்கன்னா, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர். லூக்கா 17:5 பாத்தீங்கன்னா, சீஷர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரோமர் 12:3 பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் அவனுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவின்படி அப்படின்னு. யூதா 3:3 வசனத்துல பாத்தீங்கன்னா சொல்றாரு, எங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நாங்கள் போராடணும்னு சொல்லி. அப்ப விசுவாசம்ங்கிறது அது தேவனால அருளப்படுகிற ஒன்று, தகப்ப நமக்கு அவருடைய கிருபையினால கொடுக்கிற ஒரு விஷயம்தான் இந்த விசுவாசம். அப்போ நகோமிக்குள்ள இல்லாத விசுவாசம் ரூத்துக்குள்ள எப்படி வந்தது? நகோமி அந்த இடத்துல சொல்லிருக்கலாம், என்ன நடந்தாலும் என்னுடைய கடவுள் என்னுடைய கர்த்தர் என்னை கைவிட மாட்டாருன்றதான் நம்ம சொல்லி இருக்கணும். ஆனா அவ என்ன சொல்றா, கர்த்தர் ரக்கரம் எனக்கு விரோதமா இருக்கு, என்ன வறுமையாக்கிட்டாரு, என்னோட எல்லாத்தையும் புடுங்கி எடுத்துட்டாரு கர்த்தர், இந்த மாதிரி சொல்றாங்க. இது என்னது அடையாளம்? தகப்பனை குறித்து அறிவு இல்லாத ஒரு அடையாளத்தை நம்ம பாக்குறோம். அடுத்தது, இப்படி ஓர்பாள் என்ன செய்யறாள், முத்தமிட்டு மாமிக்கு பாய் சொல்லிட்டு அவ அவட மோவாவிய தாய் வீட்டுக்கு போயிட்டான். ஆனா ரூத்து வந்து இல்ல நான் போக மாட்டேன் அப்படிங்கிறா. இன்னொரு ரூத்தினுடைய மன உறுதியை பார்ப்போம்னு சொன்னா, 18வது வசனம், ரூத்து 1:18 பாருங்க, அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. எப்ப ஒன்றும் பேசல தெரியுமா? ரூத்து வந்து இப்படித்தான் இருக்கிறாள்ன்னு சொல்லி நகோமி கண்டோம், ஆனா இங்க பேசுறேன்னு சொல்றா. 20வது 21வது வசனம் வந்து ரூத் இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தையை சொல்றா, நீயே என்ன பின்பற்றி வரணும் நினைக்கிற, நீயே என் கூட வரணும்னு நினைக்கிற, கர்த்தர் என்னை வந்து வறுமையாக்கிட்டாரு, என்னுடைய என்ன கசப்பாக்கிட்டாரு, என்னோட வாழ்க்கையில நீ சந்தோஷங்கிறதுக்கு இடமே இல்லை. மறுபடியும் எப்படிப்பட்ட வார்த்தைய நகோமி அங்க சொல்கிறாவு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆனாலும் என்ன செய்றாங்க, 2 பேரும் போறாங்க. எங்க போறாங்க? பெத்லேஹேமுக்கு போறாங்க. அப்படி பெத்லேஹேமுக்கு போகும் பொழுது என்னன்னா, அவங்க போற காலம் வந்து வாற்கோதுமை அறுக்கிற காலமா இருக்கு.
அப்படி வார்கோமியா இருக்கிற காலத்துல போறாங்க. அப்ப எல்லாரும் கேக்குறாங்க, இது நகோமி தானே? ஆமான்னு அப்ப சொல்றா, நாங்க போன இடத்துல இறந்துட்டாங்க, நான் அங்கேயே பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அதுல ஒருத்தி போயிட்டா, இவ என் கூடவே வரப்போறேன்னு வந்துட்டா, நான் அவளை கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லி இவ ஊர் மக்களுக்கு எல்லாம் விஷயம் சொல்றா நகோமி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி விதவைகளாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்னன்னு சொன்னா, வயல் வெளிகளில் வந்து கதிர் அறுக்கிற நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படணும். சில கதிர்களை வந்து ஒட்டாக புறக்கக்கூடாது, எல்லாத்தையும் புறக்கக்கூடாது. இப்படி ஏழைகளாக விதவைகளாக இருக்கிறவர்கள் அவர்களும் போஷிக்கப்படும்படி நியாயப்பிரமாணத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்னன்னு சொன்னா, அங்கங்கே கதிர்களை விடணும். அதே மாதிரி திராட்சை தோட்டங்களை அறுக்கிற பொழுது எல்லா காயும் அறுக்கக்கூடாது, கொத்தையாக நிறைய காய்கள் இருக்கிறத அறுக்கணும். அங்கங்க ஒன்று ரெண்டு மூணுமா காய்க்கிற காய்களை அறுக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து இந்த விதவைகள் வந்து சாப்பிட்டு போஷிக்கப்படணும். இது கர்த்தருக்கு கர்த்தரால நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம். அப்போ இந்த பிரமாணத்தின்படி தான் இங்க இவக்கு நடக்குது, ரூத்துக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம். இப்ப இந்த அறுப்பு காலத்துல என்ன சில கதிர் புறக்கிறதுக்காக போறா, எங்க போறாங்கன்னா, போவாஸ் என்கிற மனிதனுடைய வயலுக்கு போறா. இந்த போவாஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நகோமியினுடைய ஒரு சொந்தக்காரன். அப்போ இவன் வந்து போறான். இப்ப போனோட இவன் கேட்கிறான் யாரு அப்படின்னு விசாரிக்கும் போது, இவன் சொல்றான், இவன் மோவாவிய பெண், நகோமியோட மருமகள் இப்ப வந்திருக்குன்னா. இப்ப இவர் சொல்லுகிறாரு, சரி அவக்கு வந்து கொஞ்சம் கொடுங்க, கதிர் எல்லாம் புறக்காதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, அவன் புறக்கி அவன் புழைக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம மோவாவுடைய சொந்தக்காரன் தான், அதாவது போவாஸ், சாரி மோவாவின்னு சொல்ற, அந்த மோவாவிய பெண்ணா இருந்தாலும் இவ வந்து இஸ்ரவேல் ஒரு புருஷனை திருமணம் பண்ணன அப்படினால, இந்த போவாஸ் வந்து தனக்கு என்ன பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ அதைத்தான் பாக்குறான். மோவாவிய பெண் அவள் வந்து சபிக்கப்பட்டவள், இவளை துரத்தி விடுங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. அவளுக்கு நியாய பிரமாணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, போவாசுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விதவைக்கு நீ உதவி செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அந்த அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, இவள் மேல ஒரு மிகுந்த ஒரு தயவு உண்டாக்குறத நம்ம பாக்குறோம். அதாவது மற்ற விதவைகளை பார்க்கல, இவளுக்கு ஒரு விசேஷத்தை அங்க கர்த்தர் உண்டு பண்ணுகிறாரு. ஏனென்றால் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு வந்து ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கிறத காண்பிக்கிறாரு. ஏன்னு சொன்னா, இப்ப நீங்க போவாசர காரியத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, போவாசர ரூத்துக்கு ரூத்தினுடைய விசுவாசத்தை அறிஞ்சு கொடுறான். ஏன் ரூத் வந்தா, மோவாவிய பெண் எதுக்காக எருசலேமுக்கு வந்திருக்கிறா, பெத்லகேமுக்கு வந்திருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இவ வந்து நகோமிக்கு கொடுத்த வார்த்தை, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த விசுவாசத்தை போவாஸ் கேள்விப்படுகிற பொழுது என்னன்னா, அவனுக்கு வந்து ஒரு நம்ம கடவுள் மேல விழுக்கு விழுக்கு அப்படியே விசுவாசமா, அந்த அடிப்படையில தான் அவளுக்கு வந்து என்ன வந்தது, ஒரு விசேஷமான ஒரு தயவை இந்த போவாஸ் வந்து கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவளுக்கு அப்பம் கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு. ஏன்னா தண்ணி எல்லாமே எடுத்துட்டு வரணும். ஆனா இவளுக்கு சொல்றாரு, இல்ல நீ வந்து தண்ணி மொண்டு உனக்கு தாகம் வந்தா நீ குடிச்சுக்கலாம், அப்பமும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம கதிரை வந்து வேலைக்காரர்கிட்ட சொல்றாரு, கொஞ்சம் கூடுதலா சிந்த விடுங்க, எப்பவுமே வளமையா சிந்துறதுதான் புறப்போனா. இவர் என்ன சொல்லிவிடுறா, சிந்துறதுக்கான வேலையை செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க போட்டுட்டு போங்க, புறக்கி எடுத்துக்கட்டுங்கிற மாதிரி ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. அப்ப இது நமக்கு என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னா, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு தேவையானதை கர்த்தர் சந்திப்பார், யாரை கொண்டும் சந்திப்பார்ங்கிறது நம்ம இதுல கற்றுக்கொள்கிறோம். மத்தேயு 6:24 இருந்து 33 பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் என்ன தேவைங்கிறத பரமபிதா அறிஞ்சிருக்கிறாரு. காகங்களை போஷிக்கிறவர், காட்டு புஷ்பங்களை நடத்துகிறவர் உங்களையும் போஷித்து உங்களை உடுத்து வைப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்ல பாக்குறப்போ, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அவர்களோட தேவைகளை அவர் சந்திப்பார். இப்போ போவாசுடைய வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது, ரூத் 2:12 பார்க்கிறோம், உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரே நிறைவான பலன் கிடைப்பதாகன்றார். அப்ப என்ன சொல்லுகிறன்னா, இவருடைய விசுவாசத்தை கண்டு, இவருடைய விசுவாசத்தை கேள்விப்பட்டு சொல்லுகிறாரு, நீ வந்து உன்னுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார், நீ இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய இந்த அடைக்கலமான செட்டைக்குள்ள நீ வந்திருக்கிறாய், அதற்கான அவரே உனக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, நீ அவரை நம்பி வந்திருக்கிற, நீ அவரை விசுவாசிச்சு நீ வந்திருக்கிறாயில, அதுக்கான பலனை நீ காண்பா என்கிறதான் அங்க போவாசுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, இவ என்ன செய்யறா, போயிட்டு சொல்ற விஷயத்த நான் சொல்றா,
இப்படி தான் போன போவாசுடைய இதுக்கு போட அப்ப சொல்ற கதிர் நிறைய கொண்டு வந்திருக்கா, என்ன நடந்ததுன்னா சாப்பாடும் கொண்டு போறான், இங்க சாப்பிட்ட சாப்பாடுல கொஞ்சத்தை எடுத்துட்டு மாமிக்கும் கொண்டு போறான். கொண்டு போய் என்ன செய்யறா, கொண்டு போய் நகோமிக்கு கொடுக்குறா. அப்ப அவ கேக்குறா, எங்க போய் எனக்கு கிடைச்சது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்ற. நான் அப்படி போவாசங்கிற ஒரு மனுஷன் வயலுக்கு தான் போனேன், அங்க கதிரும் கிடைச்சது, சாப்பாடும் கிடைச்சது, தண்ணியும் கிடைச்சது, உங்களுக்கும் எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி ரூத் வந்து சொல்றான். அப்ப நகோமி வந்து என்ன செய்யறா, ரூத்தை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, ரூத் 20:20 அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலேயே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பாருங்க, தனக்கு உதவி செய்த ஒருத்தனுக்கு அவ சொல்ற ஒரு வார்த்தை, அவரை வந்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனாயிருக்கிறவர் அவர் ஒருவர் தான், அவரிடத்திலிருந்து இவனுக்கு தயவு உண்டாகும்படியாக அவரை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த ரூத் வந்து ஒரு விஷயத்த, ரூத்துக்கு வந்து நகோமி ஒரு விஷயத்த சொல்றா, என்னன்னு சொன்னா சொல்றாவோ, உன்னுடைய முறைமையின் படி, அதாவது உனக்கு இவன் வந்து முறை திருமணம் பண்ணக்கூடிய ஒரு முறைக்காரன் தான் இந்த போவாஸ். இதை எதனால சொல்றான்னு நியாய பிரமாணத்தின் அடிப்படையெல்லாம் சொல்லப்படுது. அதாவது இப்ப நகோமியினுடைய மகன் மரிச்சு போயிட்டான், இப்ப திருமணம் பண்ணல, அப்ப அவங்களுடைய அதே வழியில வரக்கூடிய ஒரு சகோதரனா இருக்கிறவன் இவ திருமணம் பண்ணணும். அப்ப ரூத்துக்கு சொல்றான், இவர் வந்து உன்னை திருமணம் பண்ணக்கூடிய ஒரு முறைதான் அப்படி என்று சொல்லி இவ சொல்லி ஒரு காரியம் சொல்றான். என்னன்னு சொல்றான்னா, இப்ப போவாஸ் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, அங்க வாட்கோதுமைக்கு காவலுக்கு போய் இருக்கிறாரு. காவலுக்கு போய் இருக்கிறதுல அவ சொல்றா, நீ போய் அவன் போ என்று சொல்லி சொல்ற, அவரை போய் சந்திக்கிறதுக்கு போ அப்படின்னு சொல்லுகிறான். அப்படி சந்திக்கிறதுக்கு போகும்போது சொல்றா, அவரோட வந்து எப்படி நடந்து கொள்ளணும், என்ன பேசணும் அப்படி என்று சொல்லி அங்க சொல்லுகிற காரியத்தை நம்ம பாக்குறோம். அப்போ இத போவாஸ் வந்து கேள்விப்பட்டோடனே ரொம்ப அவ வந்து இதாயிட்டான், எப்படி இது வந்து நடக்குது அப்படி என்று சொல்லி பாக்குறத நம்ம பாக்குறோம். இது அப்போ சொல்றான், நான் இல்ல, எனக்கு முன்பாக ஒருத்தன் இருக்கிறான், உனக்கு இன்னும் நெருங்கிய உறவுல இன்னொருத்தன் இருக்கிறான், நான் உன்னை திருமணம் பண்றேன், இன்னொருத்தர் இருக்கான், நான் அவன்கிட்ட போய் கேக்குறேன், அவர் ஒருவேளை உன்னை திருமணம் பண்றதுக்கு அவனுக்கு விருப்பம் இருந்தா நீ அவனை திருமணம் பண்ணிக்கொள்ளு, ஒருவேளை அவனை திருமணம் பண்ணலன்னு சொன்னா நான் உன்னை வந்து ஏற்றுக்கொள்றேன் என்று சொல்லி போவாஸ் வந்து இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ என்ன செய்யறான் இவன், போயிட்டு போவாஸ் போயிட்டு என்ன செய்யறான், அந்த உறவினர்கிட்ட வந்து விசாரிக்கிறான், அவனோட பேர் நமக்கு குறிப்பிடப்படல, அவனை போய் சந்திச்சு கேக்குறான், இந்த மாதிரி நகோமியின் இடத்துல வந்து ஒரு காணி இருக்கு, அதை வந்து விற்கணும், அதை விற்கிறதுனா முதல்ல நம்ம கோத்திரத்துக்குள்ள விற்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த கோத்திரத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் வெளியில விற்கணும், இஸ்ரவேலுக்குள்ள அப்படி ஒரு முறைமை இருக்குது. முதல்ல ஏதாவது ஒன்று விற்கிறேன்னா அவங்களோட தான் கோத்திரம்டா, அந்த தான் கோத்திரத்து உள்ளவங்களுக்குள்ள வந்து சொல் அறிவிக்கணும், நான் இப்படி எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அதை விற்க போறேன், நீங்க யாராவது வாங்குறீங்களான்னு கேட்கணும். தான் கோத்திரத்துல உள்ளவங்க இல்ல எங்களுக்கு தேவையில்லைன்னா தான் அடுத்த கோத்திரத்துல உள்ள மனுஷருக்கு அதை விற்கிறதுக்கு போகணும். இஸ்ரவேலுக்குள்ள இந்த முறைமை இருக்குது. அப்போ இந்த முறைமையை தான் இங்க போவாஸ் வந்து கை கொள்றாரு. கை கொண்டுட்டு என்ன செய்யறாரு, இதெல்லாம் நீங்க லேவியர் ஆகமும் 25:25 இருந்து 28:48 47:49 49:49 உள்ள பகுதியில நீங்க இதை படிக்கலாம். படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் இந்த போவாஸ் வந்து பேசுறது, நடக்கிறது, இவக்கு உதவி செய்கிறது எல்லாமே அவன் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்ட ஒரு மனுஷனாக தான் இது செஞ்சு கொண்டிருக்கிறான். இப்போ இந்த நிலம் வந்து விற்க இருக்கு, ஒரு சுதந்திரம் இருக்கு, வாங்குறியா அப்படின்னு சொல்லி இதுவும் எண்ணத்துல கேட்கறான. நியாய பிரமாணத்துக்கு உட்பட்ட பிரமாணத்தின் படி தான் கேட்கிறான். அதாவது உபாகமும் 25:5 வரைக்கும் இந்த முறைமை இருக்கு, எப்படி காணியை விற்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறதுல இதெல்லாம் போவாஸ் வச்சுதான் இந்த ரூத் 4:5-8 உள்ள வசன பகுதியில இந்த சம்பவத்தை பேசி கொண்டிருக்கிறாரு. அப்ப சொல்றாரு, மீட்கிறதுக்கு நீ வந்து அதை மீட்கிறியா, அப்படி உன்னுடைய சொந்தக்கார ஒருத்தனுக்கு நீ தான் சுதந்திரவாளியா இருக்கிற, அந்த சுதந்திரம் வெளியில போகாதபடி நீ அதை மீட்டுக்கொள்ளோ, நீ மீட்டுக்கொள்றதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்ட்டு அவ கேக்குறான். அவ சொல்றா, எனக்கு சம்மதம் இல்லை, எனக்கு இதுல உடன்பாடு இல்லை, எனக்கு இது விருப்பம் இல்லை, வேற யாராவது அதை வந்து வாங்குறதா இருந்தா கூட
வாங்கலாம் அப்படின்னு சொல்லுகிறான். இதுக்கு ஒரு முறைமை அவங்க கிட்ட இருந்தது. இஸ்ரவேலுக்குள்ள வந்து ஒரு விஷயத்த வந்து செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு முறைமையை வந்து வச்சிருந்தாங்க. என்ன முறைமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, மீட்கிறதுனாலும் மாற்றுகிறதுனாலும் சகல காரியத்தை உறுதிப்படுத்தும்படி இஸ்ரவேலிலேயே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கலட்டி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலேயே வழங்கின உறுதிப்பாடு. ரூத் 4:7 இப்ப நான் படிச்சது. அப்ப இஸ்ரவேலுக்குள்ள ஒரு முறைமை இருந்தது. இப்ப தன்னுடைய செருப்பை வந்து கலட்டி போட்டா வந்து அதை வந்து கலட்டி ஒருத்தனுக்கு கொடுக்கறது, கொடுத்தா வந்து அதுக்கு பொறுப்பு வந்து வாங்கினவர், செருப்பை வாங்கினவர் யாரோ அவர் தான் பொறுப்பு. இனி நான் பொறுப்பு கிடையாது. இப்ப என்னட்ட இருந்த ஒரு விஷயத்த என்னுடைய செருப்பை கலட்டி நான் ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன்னா அவர் அந்த செருப்பை எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னா, இனி இதுக்கு வந்து எனக்கு அந்த பிரச்சனைக்கு இனி சம்மந்தம் இல்லை. அந்த செருப்பை யாரு வாங்கினாலும் அவருக்கு தான் அது சம்மந்தம். இதே காரியம் சொல்லப்படுது இந்த புதிய ஏற்பாடு அப்படின்னு சொன்னா, யோவான் ஸ்நானகன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்துருவாரு, அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதுக்கு கூட நான் பாத்திரன் கிடையாது. அதை நாங்க பிறகு அந்த சத்தியத்தை நாங்க பார்ப்போம் எப்படி அந்த கனெக்ஷன் எல்லாம் வருகுது அப்படிங்கறத உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போ இந்த முறைமையின்படி என்ன செய்யப்படுகிறது, ரூத்துக்கு கணவனாக அமைய போகிற போவாஸ் வந்து என்ன செய்யறாரு, அந்த இதை வாங்குறாரு, பாதரட்சியா வாங்குறாரு. அவர் வாங்கினதுக்கு அப்புறம் இது இனி இவருக்கு தான் சொந்தம். ரூத்தினுடைய காரியம் வந்து இவருக்கு பொறுப்பாயிருச்சு. அப்போ அதுக்கப்புறம் இவங்க திருமணம் பண்ணிக்கிறத நம்ம பார்க்கறோம். இப்போ இவங்க திருமணம் பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையெல்லாம் பிறக்குறாங்க. இப்போ இதுல என்ன இருக்குது, இது என்ன அடையாளமாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி நாங்க உற்று கவனிப்போமாக இருந்தால், பழைய ஏற்பாடு படித்தவங்களுக்கு தெரியாது இதுல ரூத்துடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் என்ன. மோபாவிய பெண்ணா இருந்தவளை எதுக்காக இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வந்து இணைச்சு விட்டாரு அப்படிங்கிறது நமக்கு பழைய ஏற்பாடு படிச்சா தெரியாது. ஆனா மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிற அந்த சந்ததியில தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறார் இந்த ரூத். அப்படின்னா மத்தேயு 1:5 பாத்தீங்கன்னா, சல்போன் போவாஸை ராகாப்பினிடத்தில் பெற்றான், போவாஸ் ரூத்தை போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாவை பெற்றான், ஈசா தாவீதை பெற்றான். அப்போ இந்த போவாஸ் வந்து ஓபேத் என்கிற அந்த மனுஷனை ரூத் மூலமா தான் அந்த சந்ததி வந்தது. ரூத்துக்கும் போவாசுக்கும் பிறந்தவன் தான் ஓபேத் என்கிற மனுஷன். அப்போ யார் இந்த ஓபேத் அப்படின்னா தாவீதினுடைய பாட்டன். அப்போ இப்போ மோபாவிய பெண் வந்து இஸ்ரவேலர்களுக்குள்ள வந்து அருவறுப்பானவர்கள், சபிக்கப்பட்டவர்கள். இவர்களிடத்துல போய் பெண் கொண்டு திருமணம் செஞ்சா என்ன நடந்திருக்கும், அவங்க சமூகம் எப்படி அவங்கள பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மனிதனுடைய பார்வையில தவறு தான். ஏன்னா ரூத்துக்கு ரெண்டு கல்யாணம் புற ஜாதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய பார்வையில ரூத்து வந்து சரியில்லைங்கிறத நமக்கு தெரியும். இப்போ யாராவது நம்ம குடும்பத்துல ரெண்டாவது திருமணம் பண்ணவங்களை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லி காட்டாமல் இருக்கிறோமா, வாய்க்கு 300 சொல்லிடுவாங்க, ரெண்டாவது கல்யாணம். அப்போ கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்குது, மனுஷனுடைய பார்வை எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் நாங்கள் நிதானிக்கணும். ஒரு மனுஷன் தவறுகிறாருன்னு சொன்னா அதை கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஆதாமுக்குள்ள எல்லாரும் பாவிதாங்க, இந்த மண்டலத்துல இருக்கிற எல்லாரும் பாவிதான். கிறிஸ்துவ நிமித்தமா தான் நீங்க எல்லாத்துக்கும் தகுதி ஆகுறீங்க, அதை மறந்துடக்கூடாது. நாம ஒழுக்கமா வாழ்றோம், எங்கட பிள்ளைக்கு நாங்க ஒழுக்கம் சொல்லி கொடுத்து ஒழுக்கமாக பிள்ளைய வளர்க்கறதுனால நாங்க பெருமை பாராட்டே இல்லாது. எப்படி சொன்னாலும் உங்க பிள்ளைங்களோட தவறும், எங்கட பிள்ளைகள் தவறுகள் செய்யும், மறந்துடக்கூடாது. இப்ப ரூத்து வந்து மனுஷருடைய பார்வையில ஒரு அற்பமான ஒரு மனுஷி. அப்படிப்பட்ட ஒரு மனுஷிய தேவன் எப்படி இவளை பாக்குறாருன்னா, இவளுடைய விசுவாசத்தை தான் பாக்குறாரு. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், இனி எனக்கு மோவாவியர்களுடைய தேவனெல்லாம் எனக்கு தேவன் கிடையாது, அதெல்லாம் தேவனே இல்லை. இனி கர்த்தர் ஒருவர் தான் எனக்கு தேவன் என்று சொல்லி வந்து அவளுடைய விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்த்தார். மனுஷன் என்னத்தை பார்க்கறான், வெளிப்பிரகாரமாக நடக்கையை பார்க்கறான், செயலை பார்க்கறான், தோற்றத்தை பார்க்கறான், உருவத்தை பார்க்கறான். ரெண்டு புருஷனோட இருந்தாவா, ஒரு புருஷனோட இருந்தாவா, இல்லை வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்குதா, இல்லை எக்ஸ்லாவும் இருக்கா, இந்த மாதிரி தான் நம்ம மனுஷன் பார்க்குற பார்க்க
கர்த்தர் பார்த்தது அவருடைய விசுவாசத்தை மட்டும்தான் பார்த்தாரு. எப்படிங்க இயேசு கிறிஸ்து வந்து மகா பரிசுத்தம் உள்ளவர், அவர் வந்து இப்படி ஒரு பெண்ட வம்சத்துல இருந்து வாரது எப்படி இருக்கும்? இப்போ ஒரு நம்ம வாழ்க்கையில பாருங்க, உலகத்துல ஒரு தாய் வந்து ஒரு தவறா போயிட்டாண்டா, அந்த உங்களுக்கு பிள்ளை இருந்தா எப்படிலாம் சொல்லி காட்டுவாங்க தெரியுமா? அவங்க அம்மா இப்படிதான், அவங்க அம்மா அப்படிதான், அவங்க அம்மா வாக்கி வந்த மாதிரியெல்லாம் அவங்கள பேசுவாங்க. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல, ஆண்டவர் அவங்களோட இருதயத்தை தான் பார்த்தாரு. அவங்களோட இருதயத்துல கத்தர் மேல அவங்களுக்கு விசுவாசம் எப்படி இருக்குதுங்கிறதான் பாக்குறாரு. அதான் ரூத் நடத்துல பார்த்தாரு, அவளுடைய விசுவாசத்தை கத்தர் பார்த்தார். அவளுடைய விசுவாசத்தை பார்த்ததுனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிற சந்ததியில அவளையும் சேர்த்து கொண்டாரு. பாருங்க, இந்த ரூத்தினுடைய சம்பவம் என்ன, இஸ்ரவேல் யூதர்களோட முறைமையின்படி பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. என்ன, யூத முறைமை வந்து ஆணாதிக்கம் உள்ளது. யூதர்களுடைய முறைமை, இஸ்ரவேலுடைய முறைமை வந்து ஆணாதிக்கம் உள்ள முறைமை. நீங்க எங்கேயுமே வந்து பெண்களை குறித்து பெரிதுபடுத்த மாட்டாங்க. இன்னைக்கு சபையில போதிக்க கூடாது, பெண்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் போதிக்கிறாங்க. இவங்கெல்லாம் இன்னும் முழுமையான வளர்ச்சிப்புகளை வராத கூட்டம் தான் அந்த கூட்டம். ஏன்னா இன்னும் அந்த யூத முறைமை, இஸ்ரவேல் முறைமைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா கல்வாரி சிலுவைக்கு பிறகு நிலை மாற்றப்பட்டுருச்சு, நிலை வேற மாதிரி இருக்கு. அதை பார்க்கணும் நாங்க. கிறிஸ்துவுக்குள்ள ஆணன்றும் இல்லை பெண்ணன்றும் இல்லை, எல்லாருமே வந்து ஒரு ஆத்மா தான். ஆத்மாவுக்கு ஆண்பால் பெண்பால் எல்லாம் கிடையாது, ஆத்மா தான். அப்படித்தான் கர்த்தர் நம்மளை பாக்குறாரு. அப்ப ரூத்தினுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து இயேசு கிறிஸ்து, அதாவது தெய்வத்துவத்தின் இரண்டாம் நிலையா இருக்கிற குமாரனாகிய ஸ்தானம் சரீர உடல் எடுத்து வருவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்துல அங்க ரூத்தும் வாரா, ரூத்தும் வந்து தெரிவு செய்யப்படுற. அதனாலதான் இந்த ரூத்து யாரு எவருன்னு தெரியாம போயிடும். அதனாலதான் இந்த ரூத்தினுடைய சரித்திரத்தை பைபிள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப புரியுதா, ரூத்து ஏன் இந்த புத்தகம் வந்ததுன்னா இதுல வந்து அந்த ரூத்து யாரு அப்படின்னு தெரிஞ்சு குழம்ப கூடாது இல்லையா. அதனாலதான் கர்த்தர் எதை பார்க்கிறார், மனுஷன் எதை பார்க்கிறார் என்று விவரிக்கும்படியாக ரூத்தினுடைய புத்தகம் இங்க எழுதப்பட்டிருக்குது. அப்ப ரூத்தினுடைய காரியத்தை நம்ம பாக்குறது, கத்தர் எங்களை பாக்குறது, நாங்க ஊழிய செய்யறதையோ நாங்க பரிசுத்தமாவார் அதெல்லாம் பாக்குறது, எங்களோட இறுதியத்தை கத்தர் பாக்குறாரு. எங்களோட இறுதியம் எதை விசுவாசிக்கிறது, எப்படி இருக்கிறது, அவரை சார்ந்து இருக்கிறதா அப்படிங்கறதுதான் பாக்குறாரு. அவரை சார்ந்து இருக்கிறவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். அதாவது தேவ பக்தி அப்படிங்கிறது அவரை சார்ந்து வாழ்கிறதும், எங்களை சார்ந்து வாழ்றது, அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு தான் தேவ பக்தி என்று அர்த்தம். அந்த நிலைய ரூத் பிடித்தார், விசுவாசத்தினாலே பிடித்தார். அதனாலே அவ இந்த திட்டத்துக்குள்ள வந்த, அதனாலதான் தேவனுடைய திட்டத்துல ரூத் இடம் பெற்றார். மற்ற நீங்க பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி வாழணும் வாழணும்னு வாழ்ந்த அநேக பேருடைய பெயர் அந்த பட்டியல இல்லை. ஆனா அற்பமாக எண்ணப்பட்ட தாமார், ராகாப், ரூத் பெண்கள்ல இந்த மூணு பெண்களையும் பாத்தீங்கன்னா மூணு பெண்களுடைய வாழ்க்கையும் தாறுமாறான வாழ்க்கை. தாமார் வந்து மாமனாரோட போய் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள், ராகப் அந்த ஒரு வேசியா இருந்து பிள்ளைய பெற்று அந்த சந்ததி வருது. இப்ப ரூத்துக்கு பாத்தீங்கன்னா ரூத்துக்கு ரெண்டாவது கல்யாணம் மோவாவிய பெண், புறஜாதி. இந்த மூணு பெண்களுமே புறஜாதியில இருந்து வந்தவங்க. எதை கத்தர் பார்க்கிறார், அவருடைய இருதயத்தையும் அவருடைய விசுவாசத்தையும் கத்தர் பார்த்தார். அவர்களை இந்த தேவ திட்டத்துல இணைத்தார். கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.